Hi friends, welcome and welcome back to my channel Harrier and Vlogs. So in this video, என்ன பார்க்க போறீங்க? நண்டு குழம்பு செஞ்சத தான் பார்க்க போறீங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நண்டு குழம்பு சிம்பிளா செஞ்சி போட்டுருக்கேன். இந்த நண்டு குழம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து தாளிச்சி அரைச்சி மசாலா அரைச்சி செஞ்சிருப்பேன். அதுதான் பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் pan எல்லாம் ஹீட் ஆனதும் அதுல 1 டேபிள்ஸ்பூன் oil விட்டுக்கோங்க. அதே போல் ஒரு பட்டை 2 ஏலக்காய் 4 கிராம்பு எடுத்துக்கிறேன். எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி நான் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை தாளித்ததை எடுத்து இன்னொரு பேனில் போட்டுட்டேன். ஸோ இப்போ நியூவாக வந்து மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு. ஏன்னா கிட்ஸ்க்கு சமைக்கிறதால நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் காரம். அடுத்து கொஞ்சமாக வந்து அரை ஸ்பூனு சீரகம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அதே போல் 2 வர மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து டைம் இல்லைன்னா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போது 4 தக்காளி நல்லா பழுத்த பெரிய தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி நான் வந்து கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா அதனுடைய தோல் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தாளிப்பை வந்து நம்ம சூடு ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இவ்வளோ தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து புளி வந்து ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 தக்காளி பெரிய தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் இந்த பக்கம் இருக்க பேனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடிசாக நறுக்குன 2 சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நாமும் எப்பயுமே இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணதோ இல்லை கடையில் விற்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ ஆட் பண்ணிங்கன்னா வந்து அந்த குழம்புடைய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடுது. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கரம் மசாலா வந்து 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் இல்லையா, அதனால் தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயிலே ஒரு 1 மினிட்க்கு வறுத்துக்கோங்க, போதும். அடுத்து நம்ம ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் அடுத்து மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து நல்ல குழம்புக்கு சாதத்துக்கு வேணும், அதனால் நான் வந்து தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம நண்டு வந்து இப்படியே தான் வேக வைக்க போகிறோம், குக்கரில் வேக வைக்க மாட்டோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அதனால் வந்து நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா சுண்டுற வரைக்கும் பார்த்துக்கோங்க. குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து நண்டில் உப்பு அடுத்து மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அதனுடைய ஸ்மெல் கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் வந்து போகும், அதனால் வந்து முன்னாடியே அந்த மாதிரி கழுவி வச்சுருக்கோம். ஸோ இப்போ கொதி வந்துடுச்சு, இப்போ நம்ம வந்து நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நண்டு பார்த்தீங்கன்னா நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க இந்த குழம்புல, அப்போ தான் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் போகும், அதுவும் இல்லாமல் உப்பும் நல்லா ஏறும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து குக் ஆகிடும் இந்த நண்டு. ஸோ இப்போ மூடி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே கிச்சன் பாருங்கள் ஃபுல் மெஸ் ஆகிடுது. சமைச்சினுக்கு போதே கொஞ்சம் சாமான் கழுவிட்டேன் நான் எல்லாமே,
அதே போல் கிட்ஸுக்கு வந்து ஹோம் ஒர்க் இருந்தது, ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அப்படி அப்படியே போட்டு போயிட்டாங்க பாருங்கள். இது எல்லாமும் க்ளீன் பண்ணணும், கிச்சனும் க்ளீன் பண்ணணும். இப்போது குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ திறந்து பார்த்தா நல்ல கொதி வந்து நிற்கு, ஆனால் இன்னும் ரொம்ப லிக்விடாக இருந்ததால் நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் நண்டுலாம். திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து விட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறேன். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா நல்லாவே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு குழம்பு, நண்டுமே நல்லா வெந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து சுட சுட சாதம் போட்டு அதில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மண்ணு மண்ணாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக கொத்தமல்லி. ஸோ ரொம்ப ஈஸிங்க நண்டு குழம்பு செய்கிறது. குக் பண்ணி கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கிட்ஸுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், அதையும் லாஸ்ட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அடிபட்டுமா? வயசன் இதுடா டேஸ்ட் எப்படி பாரு, போதண்டா அப்ப இந்த நடு உனக்கு